சென்னையை பாருங்க, தென் சென்னை எடுத்துக்கங்க. தென் சென்னையோட எம்பி யாருன்னு பாருங்க, தென் சென்னையோட எம்பி யாருன்னு பாருங்க. அரசியல் குடும்பத்தில் பிறந்து குடும்ப கோட்டால எம்பியாக இருந்து சாமானிய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையா கொண்டு போய் சேர்க்கலாமா? அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், அவருடைய சகோதரர் தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறாங்க, அவர் சொந்த சகோதரர். அவங்க அப்பா இதற்கு முன்பு அரசியல் தங்கப்பாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர் அவங்க இருந்தார். இவங்க தென் சென்னை, மத்திய சென்னை உங்களுக்கு கேட்கவே வேண்டாம். தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க, முரசொலி மாறன் அவருடைய பெயர். உங்க தொகுதியினுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்க தொகுதியினுடைய எம்பி. இவங்க மூணு பேர்த்துக்கு நான் தெரியாம கேட்கிறேங்க அம்மா, பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க. இந்த மூன்று பேருக்கும் ஒரு சாமானிய மனிதர்களுடைய வழி என்னன்னு தெரியுங்களா? ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? அவங்க வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்திருக்கா? கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறாங்களா? குழந்தைங்களுக்கு போய் இவங்களே கியூ நின்னு ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்களா? இல்ல அரசு பேருந்துல ஏறிதான் இறங்கியிருக்காங்களா? இல்ல குண்டு குழியமாக இருக்கக்கூடிய ரோடுல நம்முடைய ஆட்டோ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. தினம 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் முதுகு வலி வலிக்க இந்த குண்டும் குழியும் இருக்கக்கூடிய ரோட்டுல வளைஞ்சு வளைஞ்சு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, அந்த வழி தெரியுமா? சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரும் தெரியும். மத்தியில 400 இடங்களை தாண்டி ஆட்சி கட்டளை அமரப்போவது பாரதிய ஜனதா கட்சி என்பது மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்கய்யா, எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை தாண்டுவதும் 450 இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில் இருக்கு. தமிழகத்திலிருந்து 39 எம்பி, வட சென்னை பாராளுமன்றத்தினுடைய எம்பி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையில கொடுக்கும் பொழுது 450 பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பார். ஐயா ஒருவர் என்று பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம், கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க மாநில அரசு, மாநில அரசு மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க. ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க. சென்னையிலே பெருவெள்ளம் வந்துச்சுங்க, 6000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, 6000 ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் சொல்லி இருந்தோம், 10000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் கேட்டாங்க, இல்ல இல்ல இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு, மாநில அரசு 6000 ரூபாய் கொடுக்கறாங்க, சும்மா 10000 சொல்றாங்க. ஐயா மத்திய அரசினுடைய குறியீடு அடிப்படையில உயிர் சேதம் உடைமை சேதம், 2 நாட்களுக்கு மேல ஒரு வீடுல தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா ஒரு குறியீடு வச்சிருக்கிறாங்க ஐயா, அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 10500 ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனாலதான் அறிக்கை கொடுத்து மத்திய அரசு NDRF எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற மாதிரி நாங்களே போட்டு 10500 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 6000 ரூபாய் பணமும் கூட 75% மத்திய அரசினுடைய பணமும் 25% மாநில அரசினுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய 6000. ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள 6000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை வாங்கும் பொழுது 2 திமுக நண்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு தெரியாம போயிருந்தா. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை 6000 ரூபாயே முதல்ல கமி, அது 10500 ரூபாய் வந்திருக்க வேண்டும். வந்திருக்கக்கூடிய பணத்துல 75% மத்திய அரசனுடைய பணமும் 25% மாநில அரசனுடைய பணம். சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாறி இருக்குதுங்களா? மோடி ஐயா கொடுத்த 1000 கோடி ரூபாய்ல சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய குழி குண்டெல்லாம் போயிருச்சுங்களாங்க ஐயா, குண்டு குழி காணாம போயிருச்சா? 1000 கோடி ரூபாய் கொடுத்தும் மழைநீர் வடிகாலுக்காக இன்னொரு 1300 கோடி ரூபாய் கொடுத்தோம். இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னொரு 560 கோடி ரூபாய் பேசின் மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம். திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தாங்க ஐயா, ஓடுகின்ற தண்ணியில எத்தனை பணத்தை போட்டாலும் கரைச்சிட்டு போகுமோ? இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்க. அதனால் நீங்கள் முடிவெடுக்கணும், மத்தியிலே ஆட்சி மோடி, அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறார்.
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்க ஐயா, 2022 ஆகஸ்ட்ல இந்தியாவுடைய பத்திரிகையில ஒரு ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க. முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தாங்க. இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க, 61% தமிழக மக்கள் நன்றாக ஆட்சி செய்திருக்கின்றேன் என்று சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிகையை தூக்கி சுத்திட்டு இருந்தார். 61% தமிழ் மக்கள் 2022 ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதற்கு முன்பு போன வாரம் வந்த இந்தியனுடைய அதே பத்திரிகை 2 ஆண்டு கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது 36% மாறியிருக்கு. இப்ப அந்த பத்திரிகையும் தூக்குறது கிடையாது, அதை பத்தி பேசுறது கிடையாது. எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்குன்னு நீங்க பாருங்க ஐயா. 2 ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு 61 விழுக்காடிலிருந்து இன்னைக்கு 31 விழுக்காடுல அதே இந்தியாவுடைய பத்திரிகையில அதே தமிழகத்தில் இருக்கப்பட்ட ஆய்வின்படி இன்னைக்கு மாறியிருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே இந்த புராணத்தை பத்தி பேசுறது. சகோதர சகோதரிகள், தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு, இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார்கள். இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு. குளத்தூருடைய எம்எல்ஏ யாருங்கம்மா? ஸ்டாலின் ஐயா இல்ல. இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க, பாத்துருக்கீங்களா? கம்பெனி அமெரிக்கால இருக்கும், ஆனா அந்த வேலையை பெங்களூர், ஹைதராபாத், சென்னையில நாம செய்வோம். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர் பேர். அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு, அவுட் சோர்சிங். ஒரு எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு நினைக்கிறாதீங்க. சேகர் பாபு அவுட் சோர்சிங், பிபிஓ, பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் பிபிஓ போல அவுட் சோர்சிங் எம்எல்ஏ நீ கொளத்து வைக்கிறதான். ஸ்டாலின் எப்ப வருவாங்க? அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க. மழை வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி 2 நாள் கழிச்சு வரும். எப்படி மக்களை பார்ப்பாங்க? இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் 3 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க. முன்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்காங்க, பின்னாடி 2 பேர் தொத்திட்டு இருக்கிறாங்க. எப்ப வண்டியை நிறுத்தி உங்ககிட்ட எப்ப கேட்க போறாங்க, அண்ணே நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, திட்டங்கள்லாம் வந்து சேருதா, தொகுதி எப்படி இருக்கு? அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது. இந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தொத்திட்டு இருக்காங்க. அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க. இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு. தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்தில் குளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க, குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. அதனால நீங்கள் மறந்து விடக்கூடாது, இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்க ஐயா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும், அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும், சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும். நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். 3வது முறை உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது இப்ப 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். 2028 முடியும் பொழுது 3வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். இதனால் நமக்கு லாபங்க இல்லைங்கன்னா நீங்க மைக்ல சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. மோடி ஐயா வரும்பொழுது 11வது பெரிய பொருளாதார நாடுனீங்க, இன்னைக்கு 5ங்கிறீங்க, 2028 3ங்கிறீங்க. இதனால எனக்கு என்னங்க லாபம்? சரியான கேள்விதானே ஐயா. நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வளரும். 2014 ஒரு சராசரி ஒரு இந்தியனுடைய வருமானம் 86,000 ரூபாய். இன்னைக்குங்க ஐயா 196,000 ரூபாய், 2 மடங்கு நம்முடைய சராசரி வருமானம் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடுனா நீங்க 5 டிரில்லியன் டாலர் அப்படின்னா இன்னும் நீங்க 1 மடங்கு வளரும். இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ இன்னும் 1 மடங்கு வளரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்புகள் நமக்கு வரும். நீங்க ஆட்டோ டிரைவர் அண்ணன் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி, ராமர் கோவில்னா நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த டிவி எல்லாம் போட்டீங்கன்னா நைட் அந்த விவாதத்தில் பேசுறாங்க. 4 பேர் வந்து என்னங்க ராமர் கோவிலை கட்டுனால சாதாரண மக்களுக்கு என்னங்க ஐயா லாபம்? நான் சொல்றேங்கம்மா நீங்க கேளுங்க. உலகத்தில் ஒரு கோவிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க. இஸ்லாமியர்கள் வந்து மசூதிக்கு போறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க, எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்க ஐயா. நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக 1 ஆண்டுக்கு 2 கோடி பேர் போறாங்க. அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன்
அவ்வளவு பணம் வருதுங்க. ஹஜ்ஜுக்கு போறனால, இஸ்லாமிய சொந்தங்கள் போறனால சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம். கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க. போப பார்க்க போன ஆண்டு 80 லட்சம் பேர் போனாங்க ஐயா, ஒரே ஆண்டுல. வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் 315 மில்லியன் டாலர் அமெரிக்க ரூபாய் சொல்றாங்க. திருப்பதிக்கு 2.5 கோடி பேர் போனாங்க. போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வாங்க. 5 கோடி பேர், 5 கோடி பேர் போறாங்க. பரவாயில்லைங்கன்னா, சாமி கும்பிடுறாங்க, அதனால நமக்கு என்ன லாபம்? இந்த 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 400,000 கோடி. நல்ல யோசிச்சு. தமிழக அரசினுடைய நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடிங்க, நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே 1,000,000 கோடி. இதுல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுற சகோதர சகோதரி, பூ வைக்கிற அக்கா, எல்லோரும் சேர்ந்துதான் இந்த 400,000 கோடி பணம். எல்லோருக்கும் சேர்ந்து பொருளாதாரம் 400,000 கோடி ரூபாய் அயோத்தியா உருவாக்க போகுது. உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய, அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி டாக்ஸ் மூலமாக. பாருங்க, ஒரு கோவில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு? வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு, எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு, நாகூர் தர்காலேருந்து எவ்வளவு இருக்குங்க ஐயா? இவங்க இதை எல்லாம் ஒன்னா இணைச்சாவே போதும், சாதாரணமா 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை கொண்டு வரும். ஒரே ஒரு கோயில் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில், குழந்தை ராமருடைய கோவில், 400,000 கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு இருக்கு. இவங்க வேலையும் செய்ய மாட்டானுங்க, வேலை செய்யறவங்களே விட மாட்டாங்க. இந்து நண்பர்களுக்கு, இந்துக்களுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முக்கியமான ஸ்தலங்கள் இங்க இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் தமிழகத்துல மட்டுமே 700க்கும் மேற்பட்ட கோவில் இருக்கு. கிறிஸ்தவ நண்பர்களுக்கு வேளாங்கண்ணியிலிருந்து எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு, இஸ்லாமிய நண்பர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதற்காக HRMC வேண்டாம்னு சொல்றாங்க ஐயா? இவ்வளவு வருமானம் வரக்கூடியத உண்டியல் இருக்கிற 100 ரூபா மேல ஆசைப்பட்டு இந்த வருமானத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உண்டியலை யாரும் தூக்கலாங்கிறது தான் கண் அங்க இருக்கு. ஐயா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கோவில் நமக்கு வழிகாட்டுகிறது. மத நம்பிக்கை ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரம் ஒரு பக்கம், அதன் மூலமாக வரக்கூடிய முன்னேற்றம் ஒரு பக்கம். உலக நாடுகள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா. நாம கடன் வாங்கிட்டு இருக்கோம். திமுக வந்த பிறகு கடந்த 2.5 வருஷத்துல, 32 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்க. இன்னைக்கு மொத்த கடன் 8,23,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம். திமுக மட்டுமே 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. எப்படி குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட முடியுங்க? ஏன் செவிலியர்கள் போராடுறாங்க? ஏன் பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க? ஏன் கவர்மெண்ட் பஸ்ல ஏறினீங்கன்னா எப்ப கூரை தலைமையில விழுகும், எப்ப படிக்கட்டு இடிஞ்சு விழுகும் பயத்துலதாங்க ஏறோம்? யாராச்சும் கவர்மெண்ட் பஸ்ல தைரியமா ஏற முடியுமா? நேற்று ஒருத்தர் சொன்னார், அண்ணே ஒரு ஊர்ல வெளியூர் போறதுக்காக பஸ் பிடிப்போம், ஆனா சென்னையில மட்டும்தான் வெளியூர் போய் பஸ் பிடிப்போம். வெளியே போறது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பாரு. அதாவது வெளியே போறதுக்கு, வெளியூர் போறதுக்கு பஸ் பிடிப்போம், ஆனா சென்னைக்காரங்க நாம வெளியூர்ல போய் பஸ் பிடிச்சு வெளியே போவோம். நல்லாதான் கோயம்பேடு இருந்தது, என்ன பிரச்சனை? அதை போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட ஓபன் பண்ணி அங்க எந்த வசதி இல்லாம, கொடுமையாக மக்களை கொடூரமாக, மக்கள் மீது எந்த நம்பிக்கை இல்லாம, எத்தனை பிரச்சனையும் பாருங்க. சென்னைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பாருங்க. அடிப்படை கட்டமைப்பு, சுகாதாரம், இன்னொன்னு பாருங்க ஐயா, நெஞ்சு எவ்வளவு வலிக்குது பாருங்க. 2020, 2021, 2022 இந்த ஆண்டுகள்ல ஸ்வச்ச பாரத், தூய்மை பாரதத்துல சென்னைக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் 44. அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரத்துல 44வது ரேங்க் நம்ம. இந்த ஆண்டு யாராச்சும் பாத்தீங்களா சென்னைக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னு? 199. பாத்தீங்களா, 199.
799 கொடுத்திருக்காங்க ஐயா. 45 to 44 ஏன் 199 போனோம்? சென்னையிலே உற்பத்தி ஆகக்கூடிய குப்பைகள்ல வெறும் 12% குப்பைகள் மட்டும்தான் அப்புறப்படுத்தப்படுகிறது. 88% குப்பைகள் அப்புறப்படுத்தல. இந்த குப்பையத்துக்கு இங்க வை, அங்க ஒருத்த மால் கட்டுறானா, அவன் மேயரை பார்த்து மினிஸ்டர் சரி கட்டி அந்த குப்பையத்துக்கு அங்க வைப்பான். அங்க ஒருத்த பில்டிங் கட்டுறான அபார்ட்மெண்ட், அந்த குப்பையத்துக்கு அங்க வைப்பான். சென்னையை சுத்தி குப்பை மட்டும் மாறிட்டு இருக்கு. கவனிச்சிங்களாங்க ஐயா? நான் பாத்துருக்கேன் என்னையாது, போன மாசம் என் குப்பை கிடங்கு எவ்வளவு பெருசு இருந்தது, அதை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், ஓ யாரோ மால் கட்டுறாங்க, யாரோ பெரியால போய் சரி கட்டிட்டாரு. அப்படியே பக்கத்துல ஒரு 4 தெருவு தள்ளி பாத்தீங்கன்னா அந்த குப்பை, மலை போல இருக்கக்கூடிய குப்பை 2 தெரு தள்ளி இன்னொரு தெருவுக்கு போயிருக்கு. அதனால சகோதர சகோதரிகளே, சென்னை நகர்ல இன்னைக்கு வாழ்வதற்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஐயா. குடிக்கிற ஒரு சுத்தமான தண்ணீரை ஒரு அரசனால கேரண்டி பண்ணி கொடுக்க முடியல. அமோனியம் லீக்கேஜ் ஒரு பக்கம், இன்னொரு அரசு நிறுவனத்திலிருந்து இன்னொரு லீக்கேஜ் ஒரு பக்கம். ஒரு ஒரு ஆண்டும் ஆண்டவனை வேண்டி, எல்லா ஊரும் என்ன வேண்டிக்குவாங்க, மழை நிறைய குடியாது. சென்னை மக்கள் மட்டும்தான் மழை நிறைய பெஞ்சிடாதேன்னு வேண்டி பாருங்க. குடும்ப பாருங்க, மழை நிறைய பெஞ்சா கஷ்டம் நமக்கு. உண்மையாலுமே சென்னை நகரை பாருங்க ஐயா, குளத்தூர பாருங்க. ரோட்டுக்குள்ள குழி இருக்கா, குழியில ரோடு இருக்கான்னு சந்தேகம் உங்களுக்கு வரலையா? எல்லார்த்தையும் சரி பண்ணுங்கம்மா, பெரிய வேலை காத்திருக்கு. ஆட்டோ அண்ணன் வந்து நம்மகிட்ட எவ்வளவு சவாரிக்கு பணம் வாங்குறாங்களோ, வண்டி ஜேசி ரிப்பேருக்கு அதை விட அதிகமா போகும் நினைக்கிறேன், அந்த குழியில எல்லாம் வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி. அதாவது சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அன்பையான வேண்டுகோள், முழுமையாக சென்னை மாநகரை மாற்ற வேண்டிய நேரம் இது. நெட்டை கழட்டுறேன், போல்ட்டை கழட்டுறேன், பெயிண்ட் அடிக்கிறேன், அதெல்லாம் பத்தாது. சென்னை எல்லாம் தாண்டி போயிடுச்சு. குப்பையிலே கை வைத்து குடிநீரிலிருந்து அடிப்படை கட்டமைப்பிலிருந்து ரோடிலிருந்து சுகாதாரத்திலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய கார்பரேஷன் பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாரத்தையும் சரி பண்ண வேண்டிய நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் 2024.